प्रत्यादिष्टपुरातन प्रहरणग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्ध्यजठराजादृच्छिकाद्वेधसाम् या काचित् सहसा महासुरगृहस्थूना पिता मह्यभूत्। श्रीमदे निगमांत महादेशिकाय नमः। ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் உள்ள ஐந்தாவது பத்தியம் இது. இதை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பத்தியம் ரொம்ப விசேஷமான பத்தியம். எல்லா பத்தியங்களுமே சுவாமியினுடைய எல்லா பத்தியங்களுமே விசேஷமானவைகள் தான். இருந்தாலும் இந்த பத்தியத்துக்கு வரைச்சே இந்த 15 நிமிஷம் பிரதிஜையை வச்சுக்க முடியாத போல இருக்குது. அதுக்கு மேலே தான் போகும்னு அப்படியே நினைக்கிறேன். அதனால் ரெண்டு பாகமாக ரெக்கார்டிங்காக ஷேர் பண்ணுறேன். இது நரசிம்மனை பற்றிய ஸ்லோகம். நரசிம்ம அனுபவம் நாம் பிரபந்தத்தில் நிறைய பார்க்குறோம். இதில் குறிப்பாக என்ன ஒரு ஆழ்வார்களுடைய அனுபவத்தில் என்னன்னு கேட்டால், ஒரு அவதாரத்தை அவ அனுபவிக்கிச்சு, இன்னொரு அவதாரம் அவளுக்கு ஞாபகம் வரும், ஸ்புரிக்கும். அப்போ பதங்களை மாற்றி மாற்றி போடுவாள். அதில் குறிப்பாக பெரியாழ்வார் நம்மாழ்வார் இவா ரெண்டு பேருடைய நரசிம்ம அனுபவத்தை கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். ரெண்டுமே இந்த பத்தியத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். பெரியாழ்வார் வந்து மாணிக்க கிண்கிணியார் அந்த பதிகத்தில் வரைச்சி அளந்திட்ட தோனை அவந்தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுக சிங்க உருவாய் உளந்தொட்டிரணையன் ஒன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானே பேமலை உண்டானே சப்பானி அப்படின்னு கண்ணனை அனுபவிக்க அந்த சப்பானி கொட்டக்கூடிய அந்த அனுபவத்தில் வரைச்சி நரசிம்மனை அனுபவிக்கிறார். அந்த நரசிம்மனை நீங்கள் மாதிரி பண்ணணும்னு சாதிக்கிறாருங்க. அழ்வார் எடுத்துட்டோம்னா, எங்கும் உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய எம் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சிறுமைத்தேனு. அங்கே எங்கும் உலன் கண்ணன்னு அழ்வாருடைய பதப்பிரயோகம் தான் சுவாரஸ்யம். இங்கே கிருஷ்ண அனுபவத்தில் நரசிம்மனை சேவிக்கிறார், அங்கே நரசிம்ம அனுபவத்தில் கிருஷ்ணனாக பாவிக்கிறார். இப்படி இவளுக்குள்ள அனுபவம் இருக்குது. ரொம்ப விவரிக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துருக்கு. அதை விஞ்ஞாபனம் பண்ண தோணித்து அதுக்காக அதை விஞ்ஞாபித்தேன். இப்போ இந்த அவதாரம் மனதும் விசேஷமான அவதாரம். என்னென்னா, அன்பில் கோபாலாச்சாரியார் அவர் வியாக்கரணத்தை தான் வச்சு நடிகன் இப்போ சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்கேன். அதில் வந்து அந்த வியாக்கரணத்தில் அடியனுடைய மனசை இழந்துட்டேன். அதாவது ரொம்ப அற்புதமான வியாக்கரணம். சம்ஸ்கிருதம் வாசிச்சவா இருந்தால் இதை கேட்கக்கூடியவா அவசியம் அந்த அவருடைய வியாக்கரணத்தை வாசிக்கணும். நம்ம பவுண்டரீபுரம் சுவாமி ஆசிரமத்தில் போட்டிருக்கோம் அந்த புஸ்தக தசாவதாரத்துக்கு. அதில் எஸ்பெஷலி தசாவதார சுவத்துக்கு அவருடைய வியாக்கரணம் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய. இப்போது எதுக்காக எம்பெருமான் நரசிம்மனாக அதுவும் இந்த தூணில் அவதரித்தான் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி சொல்கிறார், விஷ்ணோர் வியாப்தி ரூப பிருகத்வம் கல் வாக்ஷிப்தம் கலு ஆக்ஷிப்தம் சத்ருனா. இப்போது விஷ்ணு எங்கும் இருக்கிறான், அதுதான் ஆழ்வார் சொன்னார் எங்கும் புலன் கண்ணன். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கான்னா இல்லைன்றதுதான் இரண்யகசிப்பனுடைய ஆக்ஷேபம். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவன் எங்கே காட்டுறானோ அங்கேருந்து ஆவிர்வவிக்கணும். ஆவிர்வவிச்சானா தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபி காட்டி அந்த அவதாரமான அந்த ஆவிர்வாவமானது செல்லாது. அல்லது அங்கேருந்து எங்கேருந்தானோ ஆவிர்வவிச்சிட்டானா எல்லா இடத்துலையும் இருக்கான்றது ப்ரூவ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி அவதாரம் பண்ணார். இன்னொன்று, இவர் சிங்கமாக அவதாரம் பண்ண போகிறாருன்றது முன்னாடி தெரியுமான்னு கேட்டால், என்ன தோன்றதுன்னு கேட்டால், இந்த அவதாரத்தில் குறிப்பாக இந்த புராணத்தில் ஐ மீன் இந்த அவதாரத்தில் பிரகலாதன் வந்து பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து ஹரி தான், ஹரி ஹரி ஹரின்னு. இப்போ ஹரின்றது எம்பெருமானையும் குறிக்கும் சிங்கத்தையும் குறிக்கும். அப்போ முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு பெருமாள் சிங்கமாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹரி ஹரின்ற சப்தத்தை நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த ஒரு இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஸ்லோகம் ஆரம்ப அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ. பிரத்தி ஆதிஷ்டன்னு சொன்னால் திருப்பி அனுப்பப்பட்டன்னு அர்த்தம். யாருன்னு கேட்டால், புராதன பிரகரண கிராமஹ. புராதனம்னு சொன்னால் முன்னமே இருந்த
பிரகரணம்னா ஆயுதங்கள், கிராமம்னா சமூகம். இப்போ எவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ, எதனால் ஏன் அப்படி பண்ணான்னு பாணி ஜெய்கி, பாணின கை, ஜன அதிலிருந்து தோன்றியவை நகங்கள், நகங்களினால் க்ஷணம்னு போட்டுட்டார். இது இந்த சுவாமி கோபாலாச்சார சுவாமி அழகாக ஒரு டயலாகே எழுதியிருக்கார் தான். அதாவது நகங்களுக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த சம்வாதமாக அழகாக எழுதியிருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடியே பாசன்ற கவி தூத்த வாக்கியத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கிறது என்ன பயனு கேட்டால் அந்த காவியங்கள் வாசிக்கிறது தான், அதுலேயும் அனுபவங்கள் ஏற்படுறது, காவியம்னு தள்ள முடியாது நம்ம எல்லாத்தையும். அந்த தூத வாக்கியத்தில் கிருஷ்ணனை வந்து கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறான், துரியோதனை ஆர்டர் பண்ணுறான், கமாண்ட் பண்ணுறான் அவனை கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ட்ராமா ஸ்டேஜில் போடுச்சு, ட்ரமேட்டிக்காக ஒரு ஒரு ஆயுதமாக வருது அந்த ட்ராமாவில். சக்கரத்தாவார் முதல்ல வர்றார், வந்தவனை என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டுன்றார், உடனே திருப்பி அனுப்புகிறார், அடுத்து கட்கம், இது மாதிரி கோமோதகி ஒவ்வொன்றா வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த நாடகம் தூத வாக்கியம். அப்போ ஒவ்வொன்றா பகவான் திருப்பி அனுப்பிச்சு, அப்போ அந்த எசன்ஸை இங்கே கேப்சர் பண்ணுறார் நம் சுவாமி கோபால தேசிகாச்சார். அதாவது இவர் கோபாலாச்சாரியார் அவர் அழகாக ஒரு சம்வாதமாக போட்டிருக்கார், நாங்களாம் பகவான் கிளம்பிடுறானா அவதாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு இவெல்லாம் ஆக்ஷேபம் பண்ணுறார், நாங்களும் கூட வரும் எங்களையும் ஆழ்ச்சிட்டு போகணும், நாங்களாம் உடைய பிரித்தியால் உமக்கு பணி செய்வது தான் எம்முடைய கடமை, அந்த பணி என்னன்னு கேட்டால் நீ எங்கே இந்த மாதிரி விஷயங்களுக்காக போச்சு யுத்தமாட்டம் இந்த மாதிரி போகச்சு, நாங்கள் கூடவே வந்து நாங்கள் தான் அந்த சம்ஹாரத்தை பண்ணுவோம்ன்ற ரீதியில் அவ ஆயுதங்கள்லாம் சொல்கிறாளாம். அப்போ பகவான் வந்து இல்லை இல்லை நீங்கள் திரும்பி போகணும், ஏன்னா என்னுடைய பக்தனுடைய வாக்கை நான் காப்பாற்றணும், அந்த பக்தனுடைய வாக்கு சத்தியமாக்கணும், அதில் ஒரு நீங்கள் வந்தேன்னா அந்த வாக்கு பொய்யாயிடும், ஏன்னா ஹிரண்யகிருஷ்ணனுடைய வரணும் அது மாதிரி இருக்குன்னு சொல்ல பகவான் சொன்னான். அப்போ நீர் எப்படி வந்து சத்ருவை சம்ஹாரம் பண்ணுவேன்னு அவைகள் கேட்க அதுக்கு பகவான் இந்த நகங்களாலேயே பண்ணிவிடுவேன் கவலைப்படாதீங்கன்னுறான். அப்போ பாணி ஜெய்கின்றதுக்கு சுவாமி சாதிக்கிறார், பாணினா கை, அப்போ கையோடு சேர்ந்த நகம் தானே, அப்போ நகங்கள்னால கையின்றது எப்படி அபயபிரதானத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம், அப்போ நகங்கள்னால சத்ருவை சம்ஹாரம் பண்ணாலும் இந்த கரத்தோடு சேர்ந்துக்கிறதுனால அது பிரகலாதனுக்கு அனுகிரகமாகவும் போகும்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவாளுக்கு ஆட்சேபம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு தடவை அந்த நகங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டா மறுபடியும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமல் போயிடுமேன் ரீதியில் அவைகள் யோசிக்க அதான் க்ஷணம்னு போட்டுட்டாரான் பதம். க்ஷணம்னா உடனே வந்துவிட்றேன், உங்கள்கிட்ட கூட அதிகாரத்தை நான் எடுத்து மொத்தமாக கொடுத்துட மாட்டேன், ஒரு க்ஷணத்துக்கு அந்த அதிகாரத்தை உங்களிடத்துலேருந்து அந்த நகங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றாரான். அதான் அந்த க்ஷணம் பதமாக. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் வந்து இந்த நகங்களோடையே போய் இந்த இவனை ஹிரண்யகசிப்புவை வதம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பித்தாராம், அனுப்பி வச்சாராம் பகவான் இந்த ஆயுதங்களை எல்லாம். அந்த ரீதியில் ரொம்ப ட்ரமேட்டிக்காக அவருடைய அந்த வர்ணனையானது இருக்குது, சம்பாதத்தினுடைய வர்ணனை. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நிஜம் அவதாரம். இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னு கேட்டால், இப்போது ஹிரண்யகசிப்பு தான் அளந்தட்ட தூணை, அதான் பெரியவாய் பாசுரத்தை பார்த்தோம், ஏன்னா அவனுக்கு என்ன அந்த தூணை கட்டச்சி அவன் பார்த்துட்டே இருந்தானா பூர்த்தியாக கவனிச்சிருக்கான், கவனிச்சப்போ அதுக்குள்ளே எதுவுமே போடலை யாருமே, பூர்த்தியாக பூர்த்தியாக எடுத்து மேலே லிங்க் பண்ணிட்டான், அதனால் அவன் அந்த தூணை தைரியமாக காமிச்சு கேட்டான்னு சொல்லுவாள். இப்போ அவதாரம் பண்ணப்பறம் பிரகலாதன் பார்த்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவதாரத்துக்கு முன்னாடியே பிரகலாதனுக்கு பெருமாள் அங்கே தெரிஞ்சார். அனுபதமேவ திருஷ்யத்தை இத்தியவதார தர்ஷனம் பிரகலாதசியன்னு பாகவதத்தில் எடுத்து காண்பிக்கிறார். திருஷ்யத்தேன்னு அவன் சொல்கிறான், அதாவது தெரிகிறதே பாருன்னு சொன்னதை தவிர வரப்போறாரு பாருன்னு அவன் சொல்லலை. ஏன் ஹிரண்யகசிபுக்கு தெரியும்னு சொன்னால், விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞானச்சக்ஷுஷான்னு அழகாக அந்த பிரமாணத்தை எடுத்து காண்பிக்கிறார் ஸ்ரீமான் கோபாலாச்சார். இப்போது ஏன் ஹிரண்யகசிபுக்கு தெரியும்னா அவன் விமூடன், பிரகலாதனுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டால் அவன் ஞான சக்ஷுஷ், அவன் ஞானக்கண்ணை உடையவன். அப்போ ஞானாலோகேன புத்திரேன பூர்வமே திருஷ்டகான அழகாக சாதிக்கிறது, ஞானக்கண்ணால் ஏற்கனவே புத்தன் பார்த்துட்டான் பகவானை, ஏன்னா அவனுக்கு தானே முதல் அவதாரமே அவனுக்காக தானே, பிரகலாதார்த்தே நிசிம்மக தேனைவ பிரதமம் திருஷியத்தை அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணான்னா முதல்ல பிரகலாதனுக்கு சேவை சாதிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஹிரண்யகசிபு காண்பிக்கிறான் அழகாக, ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறார். இன்னொரு விஷயம் அந்த மகானுடைய வியாக்கியத்தில் நடிகை என்ன மனசை கவர்ந்தது, பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், போன பத்தியத்தில் பிரம்மஸ்தம்பம் அசௌத்துன்னு சொன்னால் பிரம்மமாகிய அந்த ஸ்தம்பம் அல்லது பிரம்ம முதல் ஸ்தம்பம் வரை இந்த பூமாதேவியானவள் பிரசவித்தாள்னு போட்டார். இங்கே
பிரம்ம பிதரம் பிரம்ம ஸ்தம்பகான்னு அழகாக போட்டுட்டார். அந்த பிரம்மம்னா அதில் பரபிரம்மம் அல்லது இந்த சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மாவனுடைய பிதரம்னா அப்பா, அப்பாவை அப்பாவான பிரம்மத்தை இந்த ஸ்தம்பமானது பிரசவித்தது அழகாக சாதிக்கிறார். அங்கே பிரம்ம ஸ்தம்பம், இங்கே ஸ்தம்ப ஸ்தம்பன ஸ்தூணா அந்த தூண். அப்போ அந்த தூண் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், முன்பு படைக்கப்பட்ட பிரம்மாவினுடைய தகப்பனாரான பரபிரம்மத்தை இந்த தூண் பிரசவித்ததுன்னு அழகாக இங்கே சுவாமி அந்த சப்த ஸ்வரசத்தை காட்டுறார். இப்படி இன்னொரு விஷயம் சாதிக்கிற கடைசியாக, ரெண்டு ஸ்லோகத்துலேயும் முந்தின ஸ்லோகமாக சரி இந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, சம்ஹாரத்தை பற்றி விஷயமே இல்லை, சம்ஹாரத்தை பற்றி விஷயம் இல்லை, ஆனால் சாது பிரித்தான மாத்திரம்தான். அதனால் இந்த சுப தரணம் தானே, இந்த சுபம் ஆதனோது, அதனால் சுபத்தை மட்டுமே சுவாமி பிரஸ்தாபிச்சிருக்கார். இன்னொரு விஷயம் ஸ்புரிச்சிருந்தது அதையும் விஞ்ஞாபிச்சிடறேன், மகாசுரகான்ற பதம் போட்டிருக்கார். ஏன்னா அசுரனுக்கு எதுக்கு மகான்ற ஒரு அடைமொழி அப்படின்னு கேட்டால், ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சுகர் வந்து மகாசுரக சுதம் மகாபாகவதம் மகாசுரக நாங்கள் சாதிச்சிருக்காராம். அப்போ சுகமுகா சுதக சப்தகன்னு இந்த இந்த சுவாமி இருக்கிற பெரிய கவி இவர். அழகாக சுகமுகா சுதக சப்தகன்னு போட்டிருக்கார். சுகன்னா கிளி அல்லது சுகாச்சாரியர், அவருடைய முகத்திலிருந்து நவிய அந்த பதத்தை நம் சுவாமி பயன்படுத்துகிறார்னு போட்டிருக்கார். எத்யபி மகாசுரக, எதுக்கு இவன் மகாசுரன்னு சொன்னால், இவன் அசுரனாக இருக்கிறதுல மகத்துவத்துக்கு போகிறது ஒன்று. இன்னொரு மகத்துவம் என்னன்னு கேட்டால், தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாகவதன் பகவான் ரெண்டு பேருடைய கர்ப்பமும் சித்திச்சு தான். அதாவது இவனுடைய மனைவி கயாது, இவளுடைய கர்ப்பத்தில் பாகவதோத்தமன் இருந்தான். இவனுடைய கிரகத்து தூணில் எம்பெருமானுடைய கர்ப்பமானது இருந்ததுன்னு இந்த ரெண்டு கர்ப்ப சம்பந்தம் இருக்கிறதுனாலே அவன் மகாசுரன் அழகாக இங்கே சாதிக்கிறார், காண்பிக்கிறார் நம்முடைய இந்த வியாக்கியாத்தா. ஆக இந்த விஷயங்களை கொண்டு இந்த பத்தியத்தினுடைய நம்ம இதை பார்க்கலாம், அர்த்தங்களை சம்ஸ்கிருதத்தையாக பார்க்கலாம். இதுலேயும் ரெண்டு பாகமாக இந்த பத்தியத்தை பிரிக்கலாம். அவ்யாத்துன்னு ஒரு கிரியாபதம், அபூத்துன்னு ஒரு கிரியாபதம். அதாவது க்ஷணம்லேருந்து ஆரம்பித்து அவ்யாத்து, யாதிரிச்சி காத்துலேருந்து ஆரம்பித்து அபூத், இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். எதை வேணால் முன்ன பின்ன போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல இந்த லிஃப்கோ புஸ்தகத்தில் போட்ட அனுபவத்தை பார்ப்போம். க்ஷணம் அவ்யாத்து தான் முதல்ல எடுத்துட்டுருக்கார். ஆசிரமத்தில் போட்ட புஸ்தகத்தில் வரைச்சி யாதிரிச்சி காத்து அபூத் எடுத்துட்டுருக்கா. ரெண்டும் சப்ஜெக்ட் பெடிகேட் மாதிரி இருக்கிறனால சம்ஸ்கிருதத்தில் எதை வேணால் முன்னாடி போட்டு சொல்லலாம். அப்போ க்ஷணம் பாணிஜெய்ஹி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவ திரீணி ஜெகந்தி அவ்யாத்து. அவ்யாத்து கிரியாபதம், அவ்யாத்துன்றது லிங்க விதிலிங்கது, காப்பாற்ற வேண்டும், அவரக்ஷணன் தாத்து, அவ்யாத்தில் காப்பாற்ற வேண்டும். எவற்றேன்னு கேட்டால் ஜெகந்தி, ஜெகந்தின்னா மூன்று உலகங்களை அல்லது உலகங்களையும் ஏற்கனவே பார்த்தோம். ஜெகந்தி த்ரீனின்னு போட்டிருந்தனால மூன்று உலகம், த்ரீனி ஜெகந்தி அவ்யாத், மூன்று உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஜார் அப்படின்னு கேட்டால் வைகுண்ட கண்டீரவா. இந்த கண்டீரவ சப்தத்தை காமாசிகாசகத்துலேயும் பயன்படுத்தியிருக்கார். கண்டீரவன்னு சொன்னால் சிங்கத்துக்கு பெயர், அது யானையினுடைய எதிரி. இது எப்படிப்பட்ட சிங்கம்னு கேட்டால் வைகுண்ட கண்டீரவா அப்படின்னு போட்டினார். வைகுண்டன்னு எம்பெருமானுக்கு பெயர், நரசிம்ம வடிவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் காப்பாற்ற வேண்டும் மூன்று உலகங்களையும். மேலும் அவனுக்கு என்ன விசேஷம் கேட்டால் அகுண்ட மகிமான்னு போட்டுட்டார். மகிமை, அவனோட மகிமை இருக்கு. அகுண்டம் அப்படின்னா வீணாகாது, எப்பயுமே நாசத்தை அடையாதது, ஒருவித குறைவும் அது கிடையாது. அப்படிப்பட்ட அகுண்டமாக ஆன சக்தியை உடையவனால் எம்பெருமான் நம்மை காப்பாற்றட்டும். இவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் பிரகலன கிராமா, ஆயுத கூட்டத்தை உடையவன். பிரகலனம்னா ஆயுதம், கூட்டம் கிராமம்னா கூட்டம்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆயுதமே இல்லாமல் தானே வந்தா அப்படின்னு சொன்னால், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகலன கிராமா, பிரத்யாதிஷ்டன்னா திருப்பி அனுப்பப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட பழமையான ஆயுதங்களை உடையவன். இப்போது இந்த க்ஷணத்தில் நிஜம்னா அவதாரம் பண்ணச்சு. எதனால் பண்ணான்னு கேட்டால், பாணிஜெய்கி நகங்கள் இருக்குது, அந்த நகங்கள் தான் இரண்டு கஷிப்பை வதம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஆயுதங்கள் தற்பொழுது. ஏன்னா அவனுடைய வரம் அந்த மாதிரி. அதனால் நகைகின்னு சொன்னால் நகங்களால், நகங்களால்னா இவைகள் இருக்குது, அந்த நகங்கள்லாம் ஒவ்வொன்றும் துடிச்சுட்டுருக்கான். அகம் இகம் இகன்னு சொல்கிறார். அகம் அகம்னு ஒன்றும், அதாவது கவிகளுடைய விசேஷமே கேட்டால், அந்த விஷயத்தை அவள் சாட்சாத் கரிப்பாள் தங்களுடைய திருஷ்டியினால், காந்த திருஷ்டியினால். அது மாதிரி நிஜிம் அவதாரத்தை நம் சுவாமி தேசிகன் அழகாக அவர் நிச்சயமாக அதை சாட்சாத் கரிச்சுட்டு நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறார்.
மாதிரி காமாசி காஷ்டத்தில் வரைச்சி ஆறாவது பத்தியத்தில் அகம் பிரதமிகா மித பிரகட்டிதாகவா பாகவஹான்னு போட்டுண்டார். அதாவது அகம் பிரதமிகான்னு சொன்னால் நான் முதல்ல நான் முதல், ஏன்னா பத்து நகங்கள் இருக்கே ஒரு நகம் இல்லையே, அப்போ பத்து நகங்களுக்குள்ளே போட்டி வந்துருத்தான். நான் முதல் இந்த கடித்த நான் பண்ணுறேன், இந்த கைங்கரியத்தை நான் பண்ணுறேன்னு ஒவ்வொன்றும் போட்டிட்டு கொண்டனும். அதான் அகம் பிரதமிகா மித பிரகட்டிதாகவா பாகவஹ, ஆகவுனா போர், அந்த போரில் இருக்கக்கூடிய ருச்சி அவைகளுக்கு, அதாவது அந்த அந்த இதை பண்ணுறது இவனை சம்ஹாரம் பண்ணணும், அதில் அந்த பாகவகான திருக்கைகள் எல்லாம் அந்த நகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று அப்படி போட்டி போட்டு கொண்டனா அங்கே சாதிக்கிறார் ஆறாவது பத்தியத்தில். விகாஸ்வரன் நகாஸ்வரு சதஹிரண்யன்ற பத்தியத்தில் அது மாதிரி இங்கே இப்போ இந்த ஆயுதங்கள்லாம் போட்டி போட்டு கொண்டு வர அவைகள்லாம் அந்த நகங்கள் இருக்கு, தமக்கு அந்த சான்ஸ் போயிடுன்றதுக்காக அவைகள்லாம் மெம்பெருமானுக்கிட்ட சொல்லி அந்த பழைய ஞாபகப்படுத்தி இரண்டகேஷ்வரர் வரன் ஞாபகப்படுத்தி அவைகளை திருப்பி அனுப்பி வைத்தனன்னு அவைகள் எங்கே சாதிக்கிறார். அப்படிப்பட்ட வைகுண்ட கண்டீரவாக அவ்வியாதுன்னு போட்டுண்டார். இப்போ யாதிருச்சிக்காது எத் பிராதுர்பாவாத்து, யாதிருச்சிக்கம்னு சொன்னால் எதிர்பார்க்காமல் நடக்கிறது, யாதிருச்சிக்கம்னு சொன்னால் எதிர்ச்சா எதிர்ச்சாகரேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ யாதிருச்சிக்காத்துன்னு சொன்னால் அந்த எதிர்பார்க்காமல் நடந்ததுனால என்னது எத் பிராதுர்பாவாத்து, பிராதுர்பாவம்னா அவதாரம் தோன்றுதல், எதுனா எவனுடைய அந்த வைகுண்ட கண்டீரவனுடைய அல்லது வைகுண்டனுடைய எம்பெருமானுடைய பிராதுர்பாவனாத்து பிராதுர்பாவாத்து சமான அர்த்தம் தான். பிராதுர்பவனம் பிராதுர்பாவக ரெண்டுமே அவதாரம்னு அர்த்தம். இது பஞ்சமி பக்தி, பிராதுர்பாவாத்துன்னு சொன்னால் பஞ்சமி பக்தி. யாக்காச்சித்துன்னு சொன்னால் யாக்காச்சித்னா ஏதோ ஒரு, ஏன்னா ஒரு மாளிகையில் இருந்துன்ற காரணி கஷபு, அப்போ பல தூண்கள் இருக்கும், ஒரு தூண் இல்லை பல தூண்கள் இருக்குது. யாக்காச்சித்து மகாசுர கிரகஸ்தூணான்னு போட்டுட்டார். இந்த மகாசுர பதத்துக்கு ஸ்வரசத்துக்கு பார்த்தோம், கிரகம்னா வீடு, ஸ்தூணான்னு சொன்னால் அந்த பில்லர் அந்த தூண், ஸ்தூண் ஸ்தூணாக தான் தமிழில் தூண்னு ஆயிருக்கணும், ஏன்னா தமிழில் சக்கரம்லாம் கிடையாது. ஸ்தூணானது ஸ்ரீலிங்கம், அதான் யாக்காச்சித்துன்னு போட்டுட்டார். ஏதோ ஒரு அந்த அசுரனுடைய வீட்டு தூணானது அவந்திய ஜட்டரா, அவந்தியன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த மலட்டுத்தன்மைன்னு போடுற, அது ஜடரான நீங்கியதாக இருக்கக்கூடிய சஹசா உடனேவே வேதசாம் பிதாமகி அபூத்து, வேதஸ்ன்ற சப்தமானது பிரம்மாவை குறிக்கிறது, ஆனால் இங்கே பன்மையில் போட்டுக்கிறார் வேதசாம்னா பிரம்மாக்களுக்கு அப்படின்னு அர்த்தமாச்சு. ஏன்னா நிறைய சதுர்முக பிரம்மாக்களை பகவான் படைக்கிறான், ஒரு அண்டம் இல்லை ஒரு சிருஷ்டி இல்லை, அப்போ பல பல அண்டம் இருக்கச்சு ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறதா நாம் பார்க்குறோம் சம்பிரதாயத்தில். அப்போ வேதசாம் பிதாமகி அபூத்து, இந்த பிரம்மாவுக்கு ஒரு குறை இருந்து தான், பெருமாள்கிட்ட என்னுடைய தாதா பாட்டி யார் அப்படின்லாம் கேட்டப்போ அதை பகவான் இந்த வெயிட் பண்ண சொல்கிறன்ற ரீதியில் இந்த அவதாரத்தில் தான் பாட்டின்னு சொன்ன மாதிரி ஹாசியமாக சொல்லான்ற ரீதியில் பிதாமகி அந்த தூண் இருக்கு பிரம்மாவினுடைய தோப்பனாரை, அதாவது பகவானை அது பிரசவித்ததினால் அது பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு பிதாமகி ஆச்சுன்னு, அதாவது நமக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அது பிதாமகி ஆச்சுன்னு ஒரு சுவாரஸ்யம் அபூத்துன்னு ஆயிற்று. இது பூதாத்து அதனுடைய ஒரு லுங் லக்காரம் அது அபூத்துனாச்சு. அப்படி இந்த ஒரு தடவை அன்வைத்த பார்த்தோம்னா க்ஷணம் பாணிஜெய்ஹி பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ த்ரீணி ஜெகந்தி அவ்யாத் யாதிருச்சிகாத்து எத் பிராதுர்பவனாத் யா காச்சித் மகாசுர கிரகஸ்தூனா அவந்திய ஜடரா சஹசா வேதசாம் பிதாமகி அபூத். க்ஷணம்னா ஒரு க்ஷணம், கணப்பொழுதில் பாணிஜெய்ஹி நகங்களால், திருத்தியா பக்தி பகுவச்சனம் பாணிஜகன்னு சொன்னால் பாணிஜம்னு சொன்னால் நகம், நகைஹி பாணிஜெய்ஹி நகங்களால் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ. இந்த பதம் சமஸ்த பதம், இது பகவானுக்கு விசேஷமாக போகிறது. எவன் ஒருவனால் தன்னுடைய பழைய ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டவனோ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அகுண்ட மகிமா, அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் எந்த விதத்திலும் பூர்த்தியாக இருக்கக்கூடிய எந்தவித ஒரு குறையும் இல்லாத ஒரு மகிமையை உடையவன் சக்தியை உடையவனான வைகுண்ட கண்டீரவகன் போட்டுட்டார். நசிம்ம வடிவனாக கூடிய எம்பெருமான் த்ரீணி ஜெகந்தி அவ்யாத்து, மூன்று உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். என்ன சம்பந்தம், என்ன இப்போ என்ன கான்டெக்ட் அப்படின்னு கேட்டால் யாதிருச்சிக்காத்து எத் பிராதுர்பவனாத்து, எதிர்பார்க்கலை, ஏன்னா இவன் சர்வவியாப்தனாக இருந்துட்டுருக்கான், அப்போ எங்கே கூப்பிடுவான்னு தெரியாது. அதுதான் வரதராஜ பஞ்சாசில சுவாமி அழகாக அங்கே அனுபவிக்கிறார், எங்கே கையை காட்டுவான்னு தெரியாது, பேசிகிட்டே இருக்காவா
பேசிகிட்டே இருந்துச்சு. எங்கே இருக்கா இங்கே இருக்கா நான் ஹரின்னு சொல்லிச்சு. பிரகலாதன் கையை எங்கே காட்டுட்டா போகிறான்னு சொல்லிட்டு ஒரு அவசரசமான அவதாரம் அது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரைச்சு பிதரும் ரோச்சயா மாசன் தசரதனை வந்து அப்பாவாக செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணி டைம் பீரியட் எடுத்துக்கிறார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சங்கல்பம் ஆரம்பிக்கிறார். ஹரிஹோம் ஆரம்பித்த உடனே சங்கல்பமே பூர்த்தி ஆகலை, உடனே அவதாரம் இங்கே டைம் இல்லை. அப்படி ஸ்தம்பைக்க வர்ஜம் அதுனாபி கரீஷனூனம் தைலோக்கியமேவ நியத்தம் நரசிம்ம கர்ப்பம்னு போட்டுட்டாருங்க. இந்த ஒரு ஸ்தம்பத்திலேருந்து நீ வெளில வந்துட்ட, ஆனால் நீ பிரகலாதன் எங்கே கையை காட்டுவானோன்ற ரீதியில் எல்லா இடத்துலையும் நீ போய் அவசரமாக போய் பூந்துட்ட. அதனால் இந்த திரைலோக்கியம் இருக்கே இந்த இந்த ஸ்தம்பத்தை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் உன்னுடைய கர்ப்பிதமாகவே இருந்துட்டுருக்குன்னு அழகாக அங்கே அனுபவிச்சார். அப்படிப்பட்ட யாதிரிச்சு காத்து எத் பிராதுர் பவனாத்து எவனுடைய அவதாரத்தால் இப்போ ஒரு இது பிரசவிக்காத வரைக்கும் இதுக்குள்ளே ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வரும் இல்லையா. பிரசவித்தாதான் அந்த ஒரு இது போகிறது, சந்தேகம் போகிறது. அதனால் இப்படி எவனுடைய என்ன சுவாரஸ்யம் சொன்னால் இதை இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால் கோபாலாச்சார சுவாமி சாதிக்கிறார் இயம் அச்சேதனா ஸ்தூனா சேத்தனானாம் சேத்தன மசூத அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான இது. ஏன்னா சேத்தனோ சேத்தன சேத்தனானாம்னு ஸ்ருதியில் பகவானை வந்து சேத்தனானாம் நித்தியோ நித்தியானாம் ரீதியில் சொல்லிச்சு. இப்போ சுவாமி அதை பண்பு அந்த சப்தத்தை சொல்லி சொல்கிறார் இயம் அச்சேதனா ஸ்தூனா, இந்த அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய தூணானது சேத்தனர்களுக்கெல்லாம் எவன் சேதனோன்னு சொன்னால் எம்பெருமானை இது பிரசவித்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். அப்போ எவனுடைய பிரசவித்தது அதுக்காக எத் பிராதுர் பவனாது எவனுடைய பிறப்பினால் எவனுடைய அவதாரத்தினால் யாக்காச்சித் மகாசுரகஸ்தூனா அவந்திய ஜடரா அபூத்துன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஏதோ ஒரு தூண் மகாசுர கிரகஸ்தூனான்னு சொன்னால் அசுனுடைய அந்த பெரிய தூண் இருக்கே அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவந்திய ஜட்டதா தன்னுடைய மலட்டுத்தன்மை நீங்க பெற்றதாக சஹசானா உடனேவே விரைவில் மேலும் என்ன ஆயிற்றுன்னு கேட்டால் வேதசாம் பிதாமகி அபூத். பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகரென்று வழங்கப்படக்கூடிய பிரம்மதேவர்களுக்கெல்லாம் பிதாமகி அவர்களுடைய தந்தையான பரபிரம்மத்தை எம்பெருமானை பெற்றெடுத்தனால் அவைகள் பிதாமகி ஆயித்துன்னு அழகாக அபூத்துன்னு சாதித்தார் இந்த ஸ்லோகத்தில். இதில் சந்தியை பார்த்தோம்னா பிரித்து போட்டிருக்கா பாதமாக பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ க்ஷணம் பாணிஜெய்ஹி நீங்கள் பிரித்து போட்டிருக்கு. ஒரு கால் சேர்த்து போட்டிருந்தா பாணிஜெய் ரவ்யாத்துன்னு இருக்கும் சில எடிஷன்ஸில். அப்போ பாணிஜெய் ரவ்யாத்துன்னு இருந்தால் அப்போ பாணிஜெய்ஹி, ஏன்னா ஐக்கு அப்புறம் ர வரதுனால அதில் ஒரு ஸ்பிரிட் பாசிபிள். பாணிஜெய்ஹி அவ்யாத்து அவ்யாத்தினி சேர்த்து போட்டிருக்கலாம். அவ்யாத்தினின்றது நல்ல சந்தி இல்லை, வெறும் செயற்கை தான், அதை பிரிச்சுக்கலாம். ஜகந்திய குண்ட மகிமா ஜகந்தி அகுண்ட மகிமா, ஏன்னா பிரம்மாள் சம்பந்தப்பட்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மோஸ்ட்லி விகுண்ட வைகுண்ட அகுண்ட தான் வரும், அதனால் குண்டன்னு இருக்காது. அதனால் ஜகந்தி அகுண்ட ஜகந்தியகுண்ட என் சந்தி இது மகிமா வைகுண்ட கண்டீரவக ஒன்று சந்தி இல்லை. எத் பிராதுர் பவனாத்து எத் பிராதுர் பவனாத்து ஒரே சப்தம் அவந்திய ஜட்டரா, அப்போ தகாரமும் பின்னாடி வரக்கூடிய அகாரமும் சேர்ந்து அது தா ஆயிடுது. எத் பிராதுர் பவனாத்து அவந்திய ஜடரா யாதிச்சி காத்து வேதசாம். இன்னொன்று தக்காரத்துக்கு பின்னாடி அகாரம் வந்தாலோ அல்லது அந்த 3, 4, 5 கான்சனன்ஸில் பார்க்கச்சு க க க அந்த கலாம் வந்தால் அந்த தக்காரமானது அது தா சாஃப்ட் ஆகிடும். அப்போ யாதிச்சி காது வேதசாம் யாதிச்சி காத் வேதசாம்னாச்சு. யா காச்சித் மகாசுரகஸ்துனா பிதாமஹ்யபூத் பிதாமகி அபூத் பிதாமஹ்யபூத் இந்த ஜெகந்தி அகுண்ட அது அது மாதிரி இது பிதாமகி அபூத் பிதாமஹ்யபூத்ன்னு இது சந்தி என் சந்தி. இப்படி இந்த 5வது பத்தியத்தில் நிஜமனுடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் அதையொட்டி நம்முடைய வியாக்கியாதா கோபாலாச்சாரியார் இவெல்லாம் கொடுத்த அனுபவத்தை ஏதோ ஒரு தேவலை ஏதோ கொஞ்சோண்ட அடியை நீங்கள் பகிர்ந்தேன் இந்த பத்தியத்து துவாரா. அடுத்த பத்தியத்தில் நான் அடுத்த இதில் வாமன அவதாரத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.